சந்தோஷ்கேமர்ஸ் வெல்கம் டு சேனல். நான் உங்கள் சந்தோஷ்கேமர் வைட்டி. இன்றைக்கி வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாட்ஸ் கப் தான் இன்றைக்கி நமக்கு ஓப்பன் ஆயிருக்கு. அந்த லாட்ஸ் கப் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு டக்கு டக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், சரிங்களா? சரி, லாட்ஸ் கப்னா என்ன அப்படின்றத பற்றி பார்த்துருவோம் சும்மா மேலோட்டமாக. ஆல்ரெடி நான் நம்ம வீடியோவில், அதாவது நம்ம சேனலில் நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் வந்து பார்க்கலீங்கன்னா மறக்காமல் போய் செக் பண்ணிக்கோங்க. நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஐ கார்ட்ஸ்லையும் அந்த வீடியோ கொடுத்துருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் ஈவெண்ட் வந்துருக்கு, ஸ்பீட் ஏட்டப். அதாவது உங்களுக்கு வந்து நீங்கள் ஸ்பீட் அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட அதிகபட்சமாக உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பர்சன்டேஜஸ் ஆஃப் ஸ்பீட் அப்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதனால் நீங்கள் வந்து இந்த டைம் நீங்கள் ரிசர்ச் ஸ்பீடாக, அதாவது ஸ்பீட் அப்ஸ்லாம் யூஸ் பண்ணணும்னா இந்த டைமில் அழகாக யூஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் டிரான்ஸ்போர்டேஷன் லேபில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஜெம்ஸாக வரும். நீங்கள் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் வந்து எசன்ஸ் லெவல் அதிகபட்சிங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு எசன்ஸ் லெவலுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஜெம்ஸ்லாம் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். டைம் பார்த்தீங்கன்னா 3 நாள் தான், இன்னையோட சேர்த்தி 3 நாள் தான். நீங்கள் வந்து அதுவும் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா மறக்காமல் போய் பார்த்து எல்லாத்தையும், அதாவது டார்க் எசன்ஸை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் வந்து டிரான்ஸ்போர்டேஷன் லேபில் ஜெம்ஸாக எடுத்துக்கோங்க. அப்புறமே நம்ம சோலோ கப் முடிக்கிற வேலையை தான் நம்ம இன்றைக்கி பார்ப்போம். ஓ, கிட்டத்தட்ட நீங்கள் 20 டோக்கன்ஸ் தராங்களா? ஓகே, 20 20 20 60. வா, நான் எதிர்பார்த்ததோட அதிகமாகவே தந்திருக்கானுங்க, என்னான்னு தெரியல. சரி, நல்ல மனசுக்காரனுங்க தந்திருக்கானுங்கப்பா. சோலோ கப்ஸில் 60 தரானுங்க. சரி, நம்ம இன்றைக்கி வேலையை முடிச்சுருவோம். கிட்டத்தட்ட இந்த லாட்ஸ் கப், அதாவது அதை முடிச்சுருவோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட லாட்ஸ் கப்ன்றது ஒன்றுமே இல்லை, ஒரு சிம்பிளான ஈவெண்ட் தான். ஒரு லாட்ஸ் பால் வந்து உங்களுக்கு இதில் இருக்கும், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் கிங்டம் மேப்பில் வந்து இருக்கும். அதில் ஆனால் ஸ்டீலர்ஸ் தான் அதிகமாக வருவானுங்க. கிட்டத்தட்ட நான் வந்து எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கேன்னா, நீங்கள் வந்து உங்கள் கிங்டம் மேப்பில் வந்து தேடினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி லாட்ஸ் பால்லாம் அதிகமாக கிடைக்கும். அந்த பாலில் கிட்ட நீங்கள் ஏதோ ஒரு எங்கே இருக்காங்க, ஏதோ ஒரு பால் கிடைச்சா நான் சொல்லிடுறேன், கிட்ட காப்பெல்லாம் இல்லவே இல்லை. சரி, நம்ம இங்கேயே வந்துடுவோம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ஆல்ரெடி பார்த்திங்களா அவன் வச்சுட்டு இருக்கான். அதேமாரி உங்களுடைய பால்ஸ் வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து உங்கள் பால்ஸை முதல்ல ஸ்பீடப் பண்ணும், அதுக்கேற்ற நீங்கள் வந்து கியர்ஸில் உங்களுக்கு ஸ்பீட் அப்ஸ்க்கு எந்த அளவுக்கு இது இருக்கோ அந்தளவுக்கு நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு ஸ்பீட் அப்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் இந்த பாலை கிக் பண்ண உங்களுக்கு பர்சன்டேஜஸ் ஆஃப் இது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். கிக் பண்ணுற ஸ்பீடு இது வந்து உங்களுக்கு ட்ராவல் ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இப்போ பாருங்கள், கிட்டத்தட்ட இப்போ பார்த்தீங்கன்னா 290 இருக்குது பூஸ்ட்டு. நான் அடுத்த டைம் கிக் பண்ணும்போது எவ்வளோ அதிகமாக இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றத மட்டும் பாருங்கள், 390 இன்க்ரீஸ் ஆகுது. இந்த மாதிரி உங்களுக்கு பால் கிக் பண்ண உங்களுக்கு பர்சன்டேஜ் ஆஃப் இன்க்ரீஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். முதல்ல என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அந்த பர்சன்டேஜஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள். பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணிட்டு நீங்கள் டேரெக்டாக பேஸ் அப்படி இல்லைன்னா ஃபாண்டுக்கு போங்க. பேஸுக்கு போனீங்களா, கிட்டத்தட்ட ஒரே பால் பேஸில் கிக் பண்ணிங்களாவே போதும், உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் வந்து இந்த ஈவெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை, ஃபார்ட்டில் நீங்கள் அதாவது ஃபோர்ட் எஃபோர்ட் இல்லைன்னா அந்த ஃபோர்ட்டில் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம், அதாவது கிக் பண்ணிக்கலாம், உங்களுக்கு 2000 பாயிண்ட்ஸாக கிடைக்கும். நீங்கள் வந்து இந்த ஈஸியாக இந்த ஈவெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டார்க்னெஸ்ஸன்ஸ் இல்லை டார்க்னெஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிக் அவுட் பண்ணிங்களா, அதை கிக் அது மேலே நீங்கள் இந்த பாலை வந்து கிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட இந்த மாதிரி இருக்கும் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அதுக்கேற்ற மாதிரி லெவல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும். இந்த மாதிரி தான் இது லாட்ஸ் கப்பு, அதாவது இந்த லாட்ஸ் பால் கிக் ஆஃப் அந்த ஈவெண்ட் வந்து விளாடணும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்றத மறக்காமல் நீங்கள் போய் அந்த விளாடி அந்த 60 சைஜாடி டெஸ்க் அந்த டோக்கன்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. அன்றைக்குமே இன்னொரு லாட்ஸ் கப், அதாவது லாட்ஸ் பால் வரும்னு நினைக்கிறேன். அதில் ஒரு 60 இருக்குது, பார்ப்போம் தரானுங்களா இல்லையான்ட்டு. வந்துருவானுங்க. நான் வந்து ஆல்ரெடி இந்த மாதிரி லாட்ஸ் பாலை வந்து கிக் அவுட் பண்ணிகிட்டே இருந்தேன். கிக் அவுட் பண்ணும்போது கடைசியாக ஃபார்ட்டில் வந்தோன்னா, ஃபார்ட்டில் வரும்போது இவன் தான் இந்த சாரி இவனுடைய இது காணுமே, சரி ப்ரொஃபைல் காமிக்காது போத, அந்த SSP ஆம் பூ அப்படின்னு பார்த்துருக்காங்களா வச்சுக்கோங்களேன், அவன் வந்து என்னுடைய பாலை வந்து ஸ்டீல் பண்ணிட்டான். அவனுக்கு எவ்வளோ தைரியம் பார்த்தீங்களா. சரி, நம்ம இப்போ பேஸுக்கே கொண்டு போவோம். இந்த மாதிரி ஸ்டீலர்ஸ் வந்து அதிகமாக இருப்பாங்க, அதாவது உங்கள் ஸ்டீலர்ஸ் இப்போ பேஸுக்கு நம்ம கொண்டு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். பாலை இவனுக்கு 2 பேர் இருக்கானுங்க பார்த்தீங்களா, அந்த 2 பேரும் ஆட்டையை போட தான் இருப்பானுங்க நினைக்கிறேன். பார்ப்போம் நீ நமக்கு எவனோ எனிமி வரானுங்களான்னு பார்ப்போம். நீங்கள் வந்து அடிக்கடி கொஞ்சம் இது ரீலொகேட்டர் வந்து யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஏன்னா அந்த மாதிரி ஸ்டீலர்ஸ்க்கெலாம் ரொம்ப கடுப்பேற்றுவானுங்க. பேஸுக்கிட்ட கொண்டு போயிட்டு சொலாவது, அதாவது கிட்டத்தட்ட பேஸுக்கிட்ட கொண்டு போயிட்டு அப்புறமே நம்ம பால்ஸ் விடுறதுன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அவங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும், பார்ப்போம். நீங்கள் வந்து இந்த ஈவெண்ட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன் கேட்டிங்கன்னா உங்களுக்கு அதான் இது நான் சொல்கிறதுனால, அந்த ஜெயிச்சடி செஸ்டஸ் வந்து நான் 60 தராங்க. 60ன்றது கொஞ்சம் அதிகம். நான் அதில் ஃபஸ்ட்டு டைம் கொலாப் ஈவெண்ட் வரும்போது 10 10 10 30 தான் தந்தானுங்க. ஆனால் இப்போ 20 20 20 அப்படின்னு சொல்லிட்டு 60 தரானுங்க. அதனால் நீங்கள் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க இந்த ஈவெண்ட்டை. இது நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த வீடியோ நான் லைவ் வரலாம் தான் நினச்சேன். ஏன்னா லைவ் வந்து வர முடியல, கிட்டத்தட்ட அந்த ஏர்டெல் காரணங்க சரியான சதி காரணங்களாக இருக்கானுங்க.
அதனால் என்னால் வர முடியல, என்னால் மன்னிச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் யுவர் டிப்ளாய் ட்ரூப்ஸ் ஒரு டிப்ளாயாக இருக்குது. இதை வந்து பேஸுக்கும் உங்களுக்கும் எவ்வளோ தூரம் அப்படின்றத ரொம்ப கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா 252 meters இருக்குது. நான் வந்து பால்ஸுக்கும் எனக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் அதாவது தூரம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 50, இன்னும் ஒரு 200 meters தள்ளிட்டு போனோன்னா நான் வந்து இந்த பால்ஸ் கப்பை இல்லை அதாவது இந்த பிளாட்ஸ் பாலை வந்து நான் வந்து பேஸில் கிக் அவுட் பண்ணிடுவேன். அது கிக் அவுட் பண்ணிட்டேன்னா இல்லையா அப்படின்றத நீங்கள் மறக்காமல் வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பேஸ் இதுக்கு வந்துட்டோம். நம்ம பேஸ் இதுக்கு அடிப்போமா இல்லை எவனோ ஒருத்தர் ஸ்டீல் பண்ணிடுவோனோ அப்படின்றத பார்த்துருவோம். கிட்டத்தட்ட இதை ரீகால் பண்ணியிருக்கலாம். சே, ரீகால் பண்ணிவிட்டு நம்ம டிரான்ஸ்ஃபரே பண்ணிக்கலாம். ஏன்னா பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இங்கே இருக்கிறது ரொம்பவுமே டேஞ்சர். அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் வந்து ஏதோ ஒன்று பண்ணணும், அதாவது கிட்டத்தட்ட பேஸில் வந்து நீங்கள் வந்து லாட்ஸ் பால் அடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ரீலோகேட்டர் அதிகமாக யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா ரீலோகேட்டர் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஸ்டீல் பண்ணாமல் இருக்கணும் நமக்கு பொறுத்து, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டிங்கன்னா அதிகமாக ரீலோகேட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள். நம்ம வந்து பேஸ் அடிக்கிறோமோ இல்லையோ அப்படின்றத பார்த்துருவோம். அடாடாடா தாண்டி போயிடுச்சே, சரி நம்ம இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி முடிச்சிருவோம் நினைக்கிறேன். இதற்குள்ள பார்ப்போம். பாடுறா ஒருத்தன் கிக் அவுட் பண்ண வந்துட்டான். மை குட்னஸ், ஓஹோ எப்படியோ அவங்க முடிச்சிட்டோம். யாருங்க அவன் பார்த்தீங்களா? இந்த மாதிரி தான் அடிக்கடி வருவானுங்க உங்கள் பால்ஸ் வந்து கிக் அவுட் பண்ணுறதுல. நீங்கள் வந்து ஜாக்கிரதையாக இருந்தால் அடிச்சிருங்க. நீங்கள் வந்து பேஸுக்கு அடிக்கிறது அந்த ரொம்ப ரொம்ப டேஞ்சர். அதனால் இந்த மாதிரி ரீலோகேட்டர்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அடிங்க. அதுதான் என்னுடைய ஒரு இதே ஒரு சாதாரண ஒரு அட்வைஸ். சரி, இந்த ஈவெண்ட்டை பார்த்தீங்கன்னா இப்படி தான் நம்ம முடிக்கணும். கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரே ஒரு பால்ஸ் தான் நீங்கள் வந்து ஃபாண்டில் அடிச்சிங்கனாவே போதும், உங்களுக்கு வந்து ஈஸியாகவே இந்த ஈவெண்ட் வந்து முடிச்சிடும். அப்படி இல்லைனா நீங்கள் அதான் டார்க்னஸ் மூலியமாக அடிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஃபார்ட்ஸ் மூலியம் அதான் அந்த ஃபோர்ட்டி ஃபோர்ட்ஸ் மூலியமாக நீங்கள் அடிக்கலாம். இந்த மாதிரி அடித்து நீங்கள் ஈஸியாக வந்து இந்த ஈவெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் என்பது ஃப்ரம் சந்தோஷ் கேமர் வெயிட்டி. நீங்கள் நம்ம சேனலுக்கு யூஸ் ஆனீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பண்ணி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு சட்டுன்னு சீக்கிரமாக நோட்டிஃபிகேஷன் வரும். நான் வந்து வாட்ஸ்அப் லிங்க்கும் அது மட்டும் இல்லாமல் டிஸ்கார்ட் லிங்க்கும் நம்ம கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணிக்கிறேன். ஜாயின் பண்ணாதீங்க, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி இது வந்து நம்ம என்னடாது கும்பு பாண்டா ஷாப் இருக்குல்ல, அதில் நம்ம வந்து ஒரு ஷார்ட் போட போகிறோம் இன்றைக்கி வீடியோவில். கிட்டத்தட்ட நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இருக்கிற அவதார்ஸ் எல்லாம் இன்றைக்கி நம்ம வாங்க போகிறோம். அந்த ஷார்ட் வீடியோ இதுக்கு பின்னாடி அதாவது இந்த வீடியோ போட்டுறதுக்கு பின்னாடி வந்துகிட்டே இருக்குது, நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. சரி, பை ஃப்ரெண்ட்ஸ்.